வணக்கம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லையே என்றால் கடைசி வரைக்கும் வந்து ஏழை தான். இந்த தலைப்பில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவை என்ன, உங்களோட இந்த சந்தையில் வந்து உங்கள் தேவை என்ன, உங்களை எக்ஸ்பெக்டேஷன் என்ன விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து துல்லியமாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து தெரியலனா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னு அர்த்தம். மேடம் ஆக்சுவலாக மார்க்கெட் கிட்டே நீங்கள் உட்காரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் வந்து நீங்கள் உட்காரணும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபாய் 5000 ரூபாய் அதுக்கு மேற்கொண்டு எனக்கு வாணா, சப்போஸ் வந்து நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எனக்கு 3000 ரூபாய் போ அதுக்கு மேற்கொண்டு வானு சொல்லி ஒரு தெளிவான ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் உட்காரும்போது இந்த சந்தை நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒரு சில பேர் வந்து எங்கள் ட்ரேடர்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, எவ்வளோ சார் இது வந்து நீங்கள் வந்து டார்கெட் வச்சுருக்கீங்க, அது எவ்வளோ தூரம் போதும் போட்டோம் சார், எவ்வளோ சார் நீங்கள் நஷ்டத்தை பேசுறீங்க, ஸ்டாப் லாஸு அது எவ்வளோ கீழே தான் கீழே வட்டோம் சார், அப்படி வந்து எங்களை வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த சந்தையில் வந்து சுற்றிட்டே தான் இருப்பாங்க. 100ல் 90 பேர் வந்து இந்த வியாபாரத்தை நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நஷ்டம் அடைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. இந்த வியாபாரத்தொட்டும் இவங்க வந்து சீக்கிரமாக வந்து இவங்க வந்து வெளியும் போக மாட்டாங்க, இந்த வியாபாரத்தை சுற்றிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பங்கு சந்தை இல்லை, உங்களை அடுத்த தொழிலுக்கு வேறு தொழிலுக்கு இல்லை பொதுவாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலை வர்ற மாதிரி வந்து இயற்கை வந்து உங்களை வந்து உருவகப்படுத்தி உங்களை வந்து அந்த மாதிரி வந்து வேலை வந்து செய்ய வச்சிடும். உங்களுக்கு நீங்கள் முதல்ல ப்ராஜெக்ட் இப்போ ரெடி பண்ணுங்கள். இந்த 6 மாதத்தில் வந்து என் அக்கௌண்ட் வந்து இவ்வளோ பணம் இருக்குது, 1 வருஷத்தில் இந்த அக்கௌண்ட் என் பணம் இருக்குது, இந்த 1 மாதத்தெல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், அந்த மாதிரி யார் வந்து ஒரு துல்லியமான ப்ராஜெக்ட் இப்போ வந்து ரெடி பண்ணுறாங்களோ. இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் ஒரு சம்பளம் எதிர்பார்க்க போதும் 20000 ரூபாய் சம்பளம் இல்லை 25000 ரூபாய் சம்பளம், அதே சம்பளத்தை வந்து நீங்கள் எதிர்பார்த்தா இந்த சந்தை வந்து இங்கே வந்து கொடுக்கும். பட் இங்கே அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரே நாளில் இங்கே கொடுத்ததான் இங்கே உங்கள் பிரச்சனை இல்லை, 10 நாளில் கொடுக்குறதா வந்து பிரச்சனை இருக்கும். அந்த 10 நாளில் இந்த சம்பளம் வந்து உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்போ மீதி இன்னொரு 10 நாள் இருக்குது, அப்போ இன்னும் இதே மாதிரி இன்னும் சம்பளத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் போது அப்போ உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டேரெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த சந்தையில் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி பெறுங்க. இன்னும் இது சம்மந்தப்பட்ட சந்தைகள்லாம் வந்து எங்களை வந்து மெயில் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.